வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும் தான் புரியும் உங்களுக்கு எந்த மாதிரி செடியெல்லாம் நான் காட்ட போறேன், செடியோட சைஸ் என்ன, அதோட பிரைஸ் டீடெயிலாம் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் 350 கிராம் கிட்டே வரக்கூடிய ஒரு சைஸ் வரக்கூட வரலாம். வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி உங்ககிட்ட வந்து ஃபார்மர் கிட்ட ஒரு 30-35 இந்த மாதிரி தான் எடுப்பாங்க 20 இந்த மாதிரி. ஆனால் அது வந்து செக்கு பார்த்தீங்கன்னா பார் போட செடினு சொல்லுவாங்க. பார் போட செடியிலே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் இருக்கும். தம்பி என்ன பண்ணி இப்படி நம்மகிட்ட இருக்கு டெரஸ்கான் வைக்கணும் கூட ஒரு சின்ன பாட்டு இருந்தாலும் ஒரு கொட்டி பகவான் மாதிரி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய பேர் கொட்டியிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் இப்போ அடிமையான விஷயம் தான். இதை பூக்கள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சு இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக நம்மக்கிட்ட என்னென்ன செடிகள் வந்திருக்கு, என்னென்ன வெரைட்டிலாம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நல்லா ஒரு சுவையான டேஸ்ட் உள்ள பழங்களை மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் உங்களுக்கு எந்த மாதிரி செடிகளாக நான் காட்ட போகிறேன், செடியோட சைஸ் என்ன, அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கேட்லாக் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சொல்லுங்கள் தம்பி விலையே வரல, விலை எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு கேட்குறீங்க. விலை எல்லாமே உங்களோட ஃபோன்லேயே இருக்குதுங்க, உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும். ஓகே, நான் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே தெரியும், நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம், இதுதான் பிடிச்சதுங்க. ஓகே, அதுக்காண்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணால் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து எல்லா கால்ஸும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்துறாங்க, ஒரு சில கால்ஸ் எடுக்க முடியுதுல, ஏதோ ஒரு ஒர்க்கோ ஏதோ ஒரு பேக்கிங்கோ ஏதோ ஒரு டைமில் இருப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்த்துக்காங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க என்னென்ன கலெக்ஷன்லாம் இந்த மாதம் புதுசாக வந்திருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்குன்னு அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி மட்டும் தான் இந்த வீடியோ, இனிப்பான பழங்களில் எது ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ற அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியில் எது அதிகமாக டேஸ்ட் உள்ள ஒரு சாத்துக்குடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வியட்நாம் பழம் எந்த மாதிரியோ அதே மாதிரி தாங்க இதுவும். ஓகேங்களா, இது வியட்நாம் சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பழமாக வருங்க. ஓகேங்களா, மேலே மட்டும் பனையில் கொனையில் பார்த்தீங்கன்னா கூர்மையாக பொம்பரை மாதிரி எது மாதிரி இருக்குமோ பொம்பரை மாதிரி பெருசாக இருக்கும். இது மார்க்கெட்டில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து எப்போனா வந்து பழ மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பாருங்களேன், மேக்ஸிமம் பெரிய பெரிய மார்க்கெட்டில் தான் இந்த பழம் வச்சுருப்பாங்க. வியட்நாம் சாத்துக்குடி சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும், யாருனா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்களா, இது வந்து சின்ன செடியிலே உங்களுக்கு காய்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கொனையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கூர்மையாக வரும், இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரூட்டோட சைஸ் நல்லா பெருசாக வரும், ஒரு கிரிக்கெட் பாலோட பெரிய சைஸாக வரும், நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் 350 கிராம் கிட்டே வரக்கூடிய சைஸு, அரைக்கிலோ கூட வரலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டு தான் இந்த வியட்நாம் சாத்துக்குடி. இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா, இப்போ ஏன் வந்து ஒட்டு செடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னது இந்த மாதிரி காய்ச்சிருங்க, மினிமம் ஒரு பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 months காய்க்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிராஃப்ட் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணால் கூட நீங்கள் அடியில் வரது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வளர்ந்து வந்துடும் ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா, இது வளர்றதோட இங்கே அடியில் வர லூஸ் ஸ்டாக் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பூ காய்கள் எடுக்காதுங்க. தயவுசெய்து யாருனா அப்படி வச்சிங்கன்னா இந்த கீழே வளர்றது எல்லாமே தயவுசெய்து கட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எதனா ஒரு செடியில் வந்திருக்கான்னு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதோட லீஃபு அதோட எப்படி வளர்க்கணும் பராமரிப்பு எல்லாமே உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் எதுவும் வரல, இதுலேயும் எதுவும் வரல, எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது செடியோட லீஃப் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து வியட்நாம் சாத்துக்குடி இல்லையான்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் இது வந்து லென்த்தாக வரும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு லென்த்தியாக வரும் லீஃப். ஓகேங்களா, இதுதான் வந்து வியட்நாம் சாத்துக்குடி நம்பர் ஒன் டேஸ்ட்டு. நீங்கள் மொட்டை மாடியிலும் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரகம் தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது மொட்டை மாடியில் வைக்கும்போது எந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16-inch பாட்டு இருந்தால் போதும், இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து 14-inch பாட்டில் வைங்க, நல்லா க்ரோத் அனுப்பினா நீங்கள் 16-inch இல்லை 20-inch பாட்டிலே ரீபாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடிய மொட்டை மாடியில் வளரும், நம்ம நிலத்தில் வச்சுக்கோ எல்லா ஒரு வெப்பநிலையிலும் வளரக்கூடியது. ஓகேங்களா, ஈஸியாக பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வளரக்கூடியது, இது மாதிரி துளிர் ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு பூ காய்கள் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரூட்டோட வந்து டேஸ்ட்டு வந்து நம்பர் ஒனாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் சாத்துக்குடி பிளான்ட்டோட ஹைட்டு நான் சொன்னல. ஓகேங்களா, 1.5 to 2 அடி தான் இருக்கும். ஓகேங்களா, பிளான்ட்டோட சைஸு நீங்கள் இங்கே இந்த வீடியோவிலே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எல்லாரோட பிளான்ட் சைஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த செடியை பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா. ஓகேங்களா, நம்பர் ஒன் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு குறையே சொல்ல முடியும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் தான் சொன்னல இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோங்க.
ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஓகேங்களா, இந்த ஜப்பான் கொய்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஃப்ரூட்டோட சைனிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பரான சைனிங்காக வரும். ஃப்ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சைனிங்காக வரும். உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வரக்கூடியது. ஓகே, நல்லா ரெட் கலரில் வரக்கூடியது. தைவான் பிங்கோட இது டேஸ்ட்டானு கேட்டிங்கன்னா 100% தைவான் பிங்கோட டேஸ்ட்டு. இதெல்லாம் ஃபார்மர் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இது வந்து இப்போ வச்சுட்டு வராங்க. உங்களுக்கும் யாருக்குன்னா ஃபார்மருக்கு வேணும், தோட்டத்துக்கு வேணும்னா கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் போகுது. இப்போ நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா L49 தைவான் பிங்க்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40, உங்கள்கிட்ட வந்து ஃபார்மர்கிட்ட ஒரு 30-35 இந்த மாதிரி தான் எடுப்பாங்க, 20 இந்த மாதிரி. ஆனால் இது வந்து ஜப்பான் கோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மார்க்கெட் ஆகுது, சென்னை மார்க்கெட் ஆகுது, நீங்கள் போய் பாருங்கள், சூப்பரான ரேட்டில் போயிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 400 கிராம் to 350 to 1/2 கிலோவே வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இதோட பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைவான் பிங்க் கூட நீங்கள் பறிச்சிங்கன்னா மினிமம் ஒரு 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் 2 நாள்லையோ பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸ் to 5 டேஸ். ஓகேங்களா, 5 நாள் to 6 நாள் வரைக்குமே நல்லா தாங்கக்கூடிய 1 வீக் வரனாலும் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அப்படியே சைனிங்காகவே இருக்குது. பழமும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த அழுவுறதில்ல. ஓகேங்களா, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டி தான். இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாங்க, ஈஸியாக டெரஸ் கண்ணை வச்சு வளரக்கூடிய ஃப்ரூட்டு. நீங்கள் நம்ம ஊரில் வளர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊரும் வளரக்கூடியது தான். பேர் மட்டும்தான் ஜப்பான் கோயான்னு சொல்லுவாங்க, டைமண்ட் ரெட் டைமண்ட் கோவான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லை சீட்லெஸ் கோவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது விதையை ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்கும். அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்னஸும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெதுவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே வந்து செம ஒரு டேஸ்ட்டான ஒரு பழம் தான். ஓகே, ஆனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிராஃப்டிங் மூலமாக மட்டும்தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டிங்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீலிங் வரும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணிடணும். பிளான்டேஷன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஆனால் இதாக புரிஞ்சுக்காங்க. பிளான்ட் எல்லாமே சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ தம்பி ஏன்னா இப்போ இலையெல்லாம் கருகுதுன்னு கேட்டிங்க, இந்த மாதிரி கொய்யாக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் கொய்யாக்கோட இலையெல்லாம் கருகுதாக செய்யும். ஓகேங்களா, ஜப்பான் கொய்யா பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொன்னோம். ஓகேங்களா, இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. யாருக்கா வேணும்னா ஜப்பான் கோயை புக் பண்ணி வைக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஊட்டி செரி ஸ்வீட்டுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்போடா செரின்னு சொல்லுவாங்க. பார்போடா செரிலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு ரெண்டுமே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது புளிப்பு தான் வச்சுருப்பாங்க, தம்பி என்னப்பா இது புளிப்பு தானே எப்படி இனிப்பு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்வீட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதர் பிளான்ட் வச்சிருக்கனால தான் நான் வெளியே சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஊட்டி செரி ஸ்வீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டோட ஹைட் கிட்டத்தட்ட 3 அடி to 4 அடி பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லா ஊருக்கு கிளைமேட்டுக்கு வருமா ஊட்டி செரி, ஊட்டி ஆப்பிள் கூட சொல்லுவாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஆப்பிள் தான் சொல்லி நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தக்காளி பழம் மாதிரி காய்க்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பான வெரைட்டி வந்திருக்கு. இது பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட 4 feet 5 feet ஹைட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வச்சு வந்து மினிமம் 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு வந்து எப்படி பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் க்ரோத் ஆகுதுங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒன்று. ஓகேங்களா, நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வளர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி கொடுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்க கலைகள் வந்து பூக்கள் எடுக்கும், இல்லைனா வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஸ்வீட் ஊட்டி செரி. ஓகே, நம்மளோட கேட்லாக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வச்சதுலேருந்து கிடைக்குமோ மினிமம் வந்து 3 to 6 மாதத்துலேயே காய்கறி பறிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும், செரியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக செரின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா டயானா அத்திங்க. ஓகேங்களா, இந்த டயானா அத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ அத்தின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வரக்கூடியது. இப்போ பூனை ரெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கலர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூனை ரெட் கலர் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் மாறக்கூடியது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது டயானா அத்தியை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர்லேயே இருக்கும், உங்களுக்கு வந்து அப்படியே பழுத்துற. ஓகே, நல்லா தேன் சுவை உள்ள ஒரு பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்தி பழத்தில் ரெண்டு வெரைட்டியும் பெஸ்ட்டான வெரைட்டி சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டயானா அத்தியும் பூனை அத்தியும். ஓகே, ஆனால் இந்த ரெண்டு பிளான்ட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஸ்டாக் இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மரோ விற்பாங்க. நீங்கள் தோட்டத்துக்கு யாரும் விவசாயம் பண்ணால் கூட 50 பிளான்ட்டோ 100 பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா இது மார்க்கெட்டில் அத்தி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு சூப்பரான வெரைட்டி. ஓகே, டயானா அத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் காயில் வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் மண்ணிலேருந்து 3 மாதம். ஓகே, எனக்கு எண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 டேஸ் to 60 டேஸ்லேயே வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூ காய்கறி இருக்குது, இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளான்ட் எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 feet இருக்கும். தம்பி என்னப்பா நீனே இப்படி இதுக்காட்டுற செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. மேக்ஸிமம் செடியோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, 1 அடி 1.5 அடி இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இலை 3 இலை தான் இருக்கும். ஏன்னா அத்தியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும், வளர வளர தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ லீஃப் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது எந்த மாதிரி பாட்டில் வச்சு வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் ஆகுது, 12 க்கு 12 க்ரோ பேக் இருந்தால் கூட வளரும், இல்லை 15 க்கு 15 க்ரோ பேக் இருந்தால் கூட வளரும்.
இல்லை ஒரு 15 இன்ச் பாட்டு இருந்தாவே போதும், அதிலே வளரக்கூடியதான் இந்த வந்து டயனாத்தி. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளான்ஸ் நம்மகிட்ட இருக்குது, வேணும் அப்புறம் புக் பண்ணி வைக்கலாம். ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டியில் ஒன் ஆஃப் த வெரைட்டி வைக்கணும்டா. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்து பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பூனை அத்திங்க, ஓகேங்களா? இந்த பூனை அத்தியும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டியில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்மகிட்ட வந்து பூனை அத்தி வாங்கியிருக்கீங்க, எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூனை அத்தி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே பூ பிஞ்சுகள் எடுத்து நல்லாவே நிறையமே சாப்பிட்ருப்பீங்க. யாருன்னா சாப்பிட்டுருந்தா நமக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதோட டேஸ்ட் எப்படி இருக்கோ, இது பராமரிப்பு எப்படி என்னென்னா, பராமரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஃபாஸ்ட்டாக நல்லா க்ரோத் ஆகும். நாங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலை கூட இருந்திருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட அனுப்பியிருப்போங்க நாங்கள் பிளான்ஸை பார்க்கும்போது. ஒரே இலை கூட இல்லை தம்பி, எனக்கு இப்போலாம் இதெல்லாம் வருமா, வேறு குச்சி அனுப்புறேன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இந்த மாதிரி நியூ லீஃபாக வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து ஒரு லீஃப் கூட இல்லாத வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ லீஃப் வந்திருக்குது, நீங்களே பார்க்கலாம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் வளரக்கூடியது. இதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா போதும், நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 மாதம் நல்லா க்ரோத் ஆச்சுன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். எல்லாமே ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் வைக்கக்கூடியது பூனை அத்தி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும், ஏன்னா ஸ்வீட்டாக இருக்குங்க. அது பேர் தான் பூனையாத்தி. தேன் சுவை உள்ள ஒரு பழம்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டியில் ஒன் ஆஃப் த ஃப்ரூட், ஓகேங்களா? பூனையாத்தியும் பார்த்தீங்கன்னா அளவு ஸ்வீட் வெரைட்டி தான். இதே மக்களும் புக் பண்ணி வைக்கலாம். 3 மாதத்தில் காய்கள் வரக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்தி பழத்தை போடுறது நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மரம் ஆகி அது காய் ஆகி 5 இயர்ஸ் ஆகும் நாட்டு பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் வெரைட்டி தான், ஓகேங்களா? இது வந்து நாட்டு வெரைட்டி தான், ஓகேனா? இது வந்து மேக்ஸிமம் பூனையில் உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த வெரைட்டி பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. டெரஸ் கார்டனில் வைக்கணும்னா கூட ஒரு சின்ன பாட்டு இருந்தாவே போகிறோம், ஒரு 14 இன்ச் பாட்டோ இல்லை 16 இன்ச் பாட்டோ இல்லை 15 க்ரோ பேக் இருந்தாவே போதும். அதிலே நம்ம வச்சு ஃப்ரூட் வைக்கக்கூடியது, ஓகேங்களா? மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நல்லா வெயில் வைக்கணும். எல்லாம் ஒரு கிளைமேட் வரக்கூடியதான் இந்த பூனை ஏற்றி. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்து தான் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வைக்கக்கூடிய மாதுளைன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாதுளை செடி விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா மாதுளை பழம் கூட பேனி ஒரு யாரோ எது எல்லாருமே ஒரு விசேஷத்துக்கு போனாவது எதுக்காவது எல்லாத்துக்குமே இந்த மாதுளை பழம் யூஸ் ஆகும். பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்துக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் தான் சாப்பிடுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை பழம் வந்து நல்லா சின்னதுலேயே காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்லயர் பிளான்ட்டு, சூப்பரான பிளான்ட் பகவான் மாதுளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வருதுங்களா ரவுண்ட் ரவுண்டு, அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஹைட்டு இருக்குதுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது. நீங்கள் பிளான்ட்டோட சைஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் மொட்டை மாடியில் வருமானு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் 100% வருங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள் மொட்டை மாடியில் வைக்கும்போது எந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 16 இன்ச் பாட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிளான்ட் எல்லாமே சூப்பராக தரமான குவாலிட்டியில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகவான் மாதுளை வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு இனிப்பான பழங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அதிகமாக ஒரு பிடிச்ச பழம்னு சொல்லலாம். அதுக்கான எல்லா வைட்டமின் நிறைந்த ஒரு பழம்னு சொல்லலாம், சத்தான ஒரு பழம்னு சொல்லலாம், ஓகேண்ணா? இப்போ சூப்பரான செடிகள் இருக்குங்க. வேணும் அப்புறம் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரமான பிளான்ஸ் நம்மகிட்ட இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பிளான்டேஷன் பண்ணி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 மாதத்துலேருந்து உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிரும். மேக்ஸிமம் ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கொட்டி 2-3 டைம் பூக்கள் கொட்டினா 3வது டைம் தான் நல்லா வரும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கீங்களோ அந்த அளவுக்கு சைஸு அந்த ஃப்ரூட்டோட சைஸும் பெருசாக ஆகும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பகவான் மாதுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய பேர் கொட்டியிருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும், பூக்கள் அப்படியே நிற்கும், ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வந்துருக்குது, தரமாக இருக்குது, ஓகேங்களா? சூப்பரான பகவான் மாதுளை வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா சீதா பழத்துலேயே ஒரு பெஸ்ட்டான வெரைட்டினா இதுதாங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அட்டி மொயான் சீதான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொன்னிலையும் நம்ம கொடுத்துருப்போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட லீஃப் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், இதே சேம் பிளான்ட் தான், ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டி மொயான்னு ஒரு சீதா. இதை பூக்கள் எல்லாமே இடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, ஓகே? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பூ இதழ்கள் எதுவுமே செடியிலே இலையில்லாதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே பிச்சு விட்டிங்கன்னா சீதா பழத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சூப்பராக வந்துட்டு இருக்கும். சீதா பழத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலலாம் அதிகமான ஃப்ரூட் தரும், ஓகேங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இதை அனோனோன்னு சொல்லுவாங்க, NNONA அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட்டு. அதில் அட்டிமொயா சீத்தான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது சிஜி ஏதோ சொல்லுவாங்க 32 இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் 32 இதுக்கும் காட்டியிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எதுவும் போடுறவங்க பாருங்கள் டிஸ்பிளேலே போகிற அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான வாட்டி தான். இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் ஹைட்டில் இருக்குது, ஓகேங்களா? செம்ம தரமான பிளான்ஸ் வந்திருக்குங்க புதுசாக. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டான இனிப்பான பழங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த வந்து அட்டிமொய்யா சீதா, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 16 இன்ச் பாட்டு
இல்லை 18-18 க்ரோ பேக் இருந்தால் போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பாருங்கள், மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், ஒரு அருமையான செடிகள் வந்துருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான் தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுங்க, சூப்பராக தரமாக இருக்குதுங்க. இந்த இது வந்து எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஃப்ரூட்டு, மொட்டை மாடியில் வளரும், நிலத்தில் வளரக்கூடிய ஃப்ரூட்டு. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா லாங்கன் ஓகேங்களா. லாங்கன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீசன் லாங்கன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட் காய்க்குமா நிறைய பேர் டவுட் வந்துருக்கு ஓகேங்களா. நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லாங்கன் இருக்குங்க ஓகேங்களா. லாங்கனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ரிவர், அப்புறம் வந்து ரூபி லாங்கன், பிங்க் பாங், ஒயிட் லாங்கன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிட்டு போகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீசனை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து க்ரோத் ஆகி உடனே காய்க்கக்கூடியது. என்ன பார்த்தீங்கன்னா உடனே காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதுலேயும் பூ எடுத்திருக்கா, இங்கே பாருங்கள் இதுலேயும் பூக்கள் எடுத்திருக்கு, இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சாவே போதும், சூப்பராக வளரக்கூடியது. இது ஒரு ஃப்ரூட் எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிச்சி பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஓடு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஓடு மாதிரி இருக்குது தம்பி, இது எப்படி டேஸ்ட் இருக்கு மாதிரி நுங்கும் அந்த லிச்சி பழம் டேஸ்ட் இருக்குது, அதே சேம் டேஸ்ட்டில் இருக்குது. லிச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லிச்சி ஃப்ரூட்டை பார்த்திங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் ஃப்ரூட் வரும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஹீட் அதிகம், அதனால் அது வராது ஃப்ரூட். ஆனால் அதுக்கு பதிலாக மாற்றாக வந்தது தான் இந்த லாங்கன் ஃப்ரூட்டு. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்குது அந்த செடியோட ரேட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒட்டு செடினால உங்களுக்கு வந்து ஒரு கிலோ பழமே கிட்டத்தட்ட 450 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். நீங்கள் போய் எப்போனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா இந்த லாங்கன் ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு நீங்கள் இந்த பழத்தை வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 4 சீசன் உங்களுக்கு வந்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 சீசனில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் இல்லாத காய்க்கும், மேக்ஸிமம் ஒரு 3-4 சீசன் உங்களுக்கு ஃப்ரூட் வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வரும், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும், இது வந்து மேலே தான் இப்படி ஃப்ரூட் வரும் ஓகேங்களா. கொத்து கொத்தா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டின மாதிரி ஃப்ரூட் வரக்கூடியது. இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம், ஈஸியாக க்ரோத் பண்ணிக்கலாம். இது பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட 4 ஃபீட்டில் எல்லாமே பிளான்ட்டு நமக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மொட்டை மாடியில் வைக்கும்போது ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு 15 க்ரோ பேக் இருந்தால் போதும், மொட்டை மாடியில் வளரக்கூடியது தான் இந்த லாங்கன் ஃப்ரூட் ஓகேங்களா. டைரெக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரூட் வந்திருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி க்ரோத் ஆயிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனஸ் தான், நீங்கள் அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஏன்னா பார்த்தா அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா இலையெல்லாம் பழுத்து போய் எல்லாம் கொட்டி போயிடும். டைரெக்டான சன்ல வச்சு வரைச்சி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது ஒரு ஸ்வீட்டஸ்ட் இனிப்பான பழங்களின் ஒன்று ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா ஜபோட்டிக்கா ஓகேங்களா. அந்த ஜபோட்டிக்கா ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ரகமே ஒரு டேஸ்ட்டான ரகம் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பிரேசிலியன் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஜபோட்டிக்கான்னு சொல்லுவாங்க, ஜபோட்டிக்காப்பா நிறைய பேர்கள் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் பிரேசிலியன் வெரைட்டி தான் ஓகேங்களா. இது ஏன்னா மரம்புள்ளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியிலேருந்து எல்லாமே காய்க்கக்கூடியது. இதில் கூட பூ எடுத்துருக்கு, பூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு செடியில், இங்கே பாருங்கள் நல்லாவே மொட்டுக்கள் வந்துருக்கு. இது மேக்ஸிமம் உளுந்துரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் ஹைப்ரிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காலேட்டு, இது ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்காலேட்டு. ஜப்போட்டிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜப்போட்டிக்கா இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற்கோச்சி, அப்புறம் வந்து ரெட் ஹைப்ரிடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சபாரா, இந்த மாதிரி வெரைட்டி அடிக்கிட்டே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து எஸ்காலேட் பிளான்ட். இது பிளான்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் ஹைட்டில் ஸ்டெம் எல்லாமே ஏஜ்டான பிளான்ட், கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆன பிளான்ட். இது உங்களுக்கு மினிமம் வந்து 1.5 இயர்ஸ் 1 வருஷத்துலேயே 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடும். இதோட பழத்தோட டேஸ்ட் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க, நல்ல ஒரு இனிப்பான பழம் தான். திராட்சை பழம் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வரக்கூடியது. நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், இது காஸ்ட் பிளான்ட் எவ்வளோ இருக்குது, இது டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. 100% வந்து சொல்கிறேன் டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு திராட்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பான திராட்சை எப்படி சாப்பிட்றீங்க அதே மாதிரி. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மரம் ஃபுல்லாக அங்கே எல்லாமே பிடிக்கும் ஓகேங்களா. இங்கெல்லாம் கட்டி 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 எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளவர் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இதில் ஃப்ரூட்டு அவ்வளோ பறிச்சுட்டே இருக்கலாம், அங்கே கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது, ரெட் ஹைப்ரிட் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காலேட்டும் இருக்குது. ரெண்டு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான வெரைட்டி தான். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் சூப்பராக க்ரோத் ஆகும். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம், எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு வளரக்கூடியது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செமிஷேடட் பிளேஸ் ஓகேங்களா. ஃபுல்லாக சன்லைட்டில் ஒரு 5 ஹவர்ஸாக சன்லைட்லேருந்து மற்ற நேரம் நிலம் இருந்தால் போதும், அருமையாக வளரக்கூடிய பிளான் தான் ஜப்போட்டிக்கா ஓகேங்களா. யாருக்குன்னா வேணுன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காலேட்டு பிளான்ட் சூப்பரான பிளான்ட் நியூ வரைவில் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிப்பான பழங்களில் ஒன்று. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ வீடியோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இனிப்பான பழங்களில் ஒன்று நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அபியூ இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அயனிப்பழம் இருக்குது, ஸ்ட்ராபெரி கோவா எல்லோ இருக்குது, தைவான் பிங்க் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து காட்டுறேன்.
அதே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. ட்ரீ ரோஸ் பார்த்திங்கன்னா க்ரோத் மேம் வளர்த்துட்டு இருக்கோம். 1 week வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் அனுப்புவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷன் கொரியில் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு யாருக்குனா வேணும், ஒரு செடி ரெண்டு செடி வேணும்னா கூட ப்ரொஃபஷனல் கொரியில் சென்ட் பண்ணுறாங்க. அந்த கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் வந்து எங்கள் நாங்கள் பில் போட்டு அனுப்பிட்டு போனால் நீங்கள் வந்து பில் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் ஒரு ரோஸ் செடி அனுப்புங்க, ரெண்டு ரோஸ் செடி அனுப்புன்னு கேட்குறீங்க, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கேட்குறீங்க, ஸ்வீட் லெமன் எனக்கு ஒன்று மட்டும் அனுப்பிடுங்கன்னா நான் அனுப்புறேன். ஓகேங்களா? அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி விட்டால் போதும், உங்களுக்கு அதிலே ஹோம் டெலிவரி வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இது அப்டேட்டாக கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து போய் நிறைய பேர் கேட்டது எங்கிட்ட, தம்பி எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணி கொடுங்க, ப்ரொஃபஷனல் பண்ணி கொடுங்கன்னு. இப்போ ப்ரொஃபஷனல் நாங்கள் அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பெரிய பிளான்ஸ்லாம் சென்ட் பண்ண முடியாது, மினிமம் வந்து 3 அடி அந்த மாதிரி பிளான்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் வேணும்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் சென்ட் பண்ணுங்கள், நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். உங்களை ரொம்ப கதிரவர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.